பிளேஸ் இருக்கா சார் கிடைக்கும். ஆமாம், இதான் வந்து ஆம்பியன்ஸ் பார்த்துக்கோங்க. ஏசி இருக்கு பட் போட்டு ஃபேன் இருக்கு, லைட்டிங்லாம் செம்மையாகவே இருக்கு. நம்ம சாப்பிட்டுட்டு அதையுமே ரிவ்யூ பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு வீடியோ எடுத்தோம் போய் அங்கே சூப் பிடிச்சோமா, அதே எஃபெக்ட் இருக்கு. ஸோ வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு வரும் பாருங்க, அது சூப் பிடி அதுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய வீடியோ வந்துட்டு இருக்குயா. ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம எங்கே இருக்கோம்னா மணிகண்டன் மெஸ் தான். இந்த ஹோட்டல் வந்து 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது, வெஜ்ஜு ஹோட்டல் இது. உண்மையாதடா, 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது, வெஜ் ஹோட்டல் இது. அங்கே தான் வீடியோக்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இல்லை உங்கள் சேனல் தான், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ கூட உடனே நோட்டீஸில் டக்கு டக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பக்கத்தில் லைக்னு ஒன்று இருக்கும், அதை விட்டு தட்டி விட்ருங்க. சேம் தட்டாமல் டிஸ்லைக் தட்டிடாதீங்க, லைக் ஒன்று தட்டிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம், அதையுமே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த பொண்ணு இந்த வந்துட்டு சரியா, இப்போ நான் பார்க்க போகிறதுனா இட்லி இட்லி சாப்பிடுவோம். ஏன்னா இட்லி இல்லாமல் ரிவ்யூ பண்ணிட்டா ஃபஸ்ட் இட்லியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு இட்லி வாங்கியிருக்கேன், இட்லி சாம்பார் வச்சுப்போம், சாம்பார் சாப்பிடுவோம். நல்லாவே இருக்குது, பட் லைட்டாக எனக்கு ஒரு இடம் உப்பு தெரியுது சாம்பாரில். பட் இட்லியில் உப்பு அதிகமாக இருக்கா, இல்லை சாம்பார் உப்பு தெரியல. நம்ம தோசை தோசை சாப்பிட்றப்ப அது கரெக்டாக தெரிஞ்சிடும். சட்னி வைக்கலையா, தேங்காய் சட்னி சாப்பிடும். தேங்காய் சட்னி வச்சு, தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்து இருக்கிற கரை சட்னி சாப்பிடுவோம், கரை சட்னி, கரை சட்னி ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பெர்சனல் ஃபேவரெட்டு புதினா சட்னி. சட்டை பார்ப்போம், சோயா சட்னி சரி சூப்பராகவே இருக்குது. இப்போ சாம்பாரை வச்சு மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி விளாண்டு போவோம், நல்லா இருக்குது. அடுத்து இது இருக்குது, தோசை சாப்பிட வைப்போம். தோசை சாப்பிட வைப்போம், தோசை இல்லை சட்னி சாப்பிட வைப்போம். நல்லாவே இருக்கு, தோசை தோசை சட்னிக்கும் வேற லெவலுக்கு. இட்லி இருந்தாலும் உப்பு அதிகம், உப்பு அதிகமாக இருக்குது. சாம்பார் நல்லாவே இருக்குது, நான் வந்து சாம்பாரில் உப்பு இல்லை, இட்லியில் தான் உப்பு ஐட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இட்லி மாவில் தான். ஸோ அடுத்து ஒரு பெரிய பைட்டை போயிட்டு நம்ம அடுத்து பரோட்டாக்கு போகிறோம், அதுதான் வெயிட் பண்ணுறோம். பெரிய பெட்டா குட்டி பெட்டி தந்து சசி பேசிட்டு பரோட்டா எடுத்துப்போம். இதுதான் பரோட்டா சைஸு, இது ப்ரைஸ் 20 ருபீஸ். ஒரு பரோட்டா, ஒரு பரோட்டா பைஸ் பெப்பர் பரோட்டா பீஸ் மட்டும் அவங்க 4 ரன் சொன்னாங்க, நான் தான் சொல்லிட்டேன், நம்மளே பார்த்துலாம் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சர்வ் பண்ணுவாங்க. அவங்க வந்து பரோட்டா கிரேவியை எடுத்து போட்டா மேலே ஊற்றிப்போம், ஊற்றிட்டு இதை பிச்சுட்டு எல்லாத்தையும் வச்சு இது வந்து வெஜ்ஜு ஹோட்டல், அதெல்லாம் வெஜ்ஜு குருமா தான், சிக்கன் ஹோட்டல் வந்துக்கணும். இந்த ஹோட்டல்லேருந்து 10 வருஷமாக இருக்குது, 9 வருஷத்துக்கு மாதிரியே. இந்த ஹோட்டல் மணிகண்டன் எங்கே இருக்குன்னா ஜூஸ் ஒன்று ஒரு பெரிய இருக்கும், அங்கேருந்து நேராக வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும் இது. இப்போ நம்ம வச்சுட்டு ஒரு பைட்டை போவோம். பட்டம் சூப்பராக இருக்குது, நல்லா நல்லாவே இருக்குது. பட்டம் லைட்டாக ஏன் தெரியல, எல்லாத்தையும் இடம் உப்பு ஃபஸ்ட்டு உப்பு தெரியுது. நம்ம இன்னொரு ரவுண்டு போவோம், அது உப்பு தெரியும் பார்ப்போம்.
நல்லாவே இருக்கு. அடுத்து இது இல்லையா, சிடி போட்டா செலவு மைதா. எது தெரியும், லெமன் எடுத்துக்கிறேன். லெமன் லெமன் யூஸ் பண்ணுறேன். கைக்கறி கிளிக் கூச போயேன். லெமனை ஸ்கீஸ் பண்ணிவிட்டு சாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே இருக்கு. இப்போ நான் லெமனை ஓவராக பண்ணிட்டேன், அந்த புளிப்பு தெரியுது. இது எடுத்து சாப்பிட வைப்போம். குட், நல்லாவே இருக்குது. குருமா இருக்கு இல்லையா, அதை ஊற்றி சாப்பிட வைப்போம் சொல்லிட்டு. நல்லா குருமா ஊற்றிட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு ரவுண்டாக போவோம். சூப்பராக இருக்கு. நல்லாவே சொல்லலாம். அடுத்து இங்கே ஸ்பெஷல் என்னென்னா, பீஸா தோசையும் சரி நினைக்கிறேன். உள்ள காமிக்கிறேன், உள்ள வேறு எதுவுமே இல்லைங்க. சரி நினைக்கிறேன். பீஸாவில் போட டப்பிங் அந்த இது இருக்கியா, கேஃபியம் இது தான். இதான் பீஸா தோசை. இது ப்ரைஸ் எனக்கு 80 ரூபாயும். அந்த ப்ரைஸுக்கு இது ஒருத்தர் தான் சொல்லுவேன். சாப்பிட்டு ஒருத்தன் சொல்ல மாட்டேன், சாப்பிட்டு பார்க்குறேன், அப்புறம் சொல்கிறேன் ஒருத்தா இல்லையான்னு. நான் கொஞ்சம் எடுத்து போகும்போது பாதி எடுத்து போவோம். சாம்பார் ஊற்றிப்போம். சாம்பார் சட்னி இருக்குது, சாம்பார் மட்டும் சாப்பிட வைப்போம். சாம்பார் எடுத்து நல்லா பரட்டி போவோம். பைட் போவோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த இது ஹோட்டலில் சொல்லிட்டு அப்படியே அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். நல்லாவே இருக்குது. நான் நினச்சேன் என்னடா அது வெஜிடபிள் தான் இருக்குது, ஒருத்தாவே நினச்சேன். உடனே சூப்பராகவே இருக்குது. பன்னீர் அதெல்லாம் போட்டு அட்டாசம் கொடுத்துருவாங்க. சட்னி சட்னி வச்சு விளாண்டு போவோம். அடி சாம்பார் வச்சு சாப்பிட்ற பாச ஒரு புளிப்னஸ் இருக்குது. புளிப்னஸ்ஸு அது என்னன்னு தெரில. நீ காமியத இதுதான் உள்ளோட மசாலா, இன்னர் மசாலா இதுதான். சாஸ் நினைக்கிறேன். ஆ, உள்ள சாஸ் ஊற்றிடுவேன். சாஸு அதுதான் புளிப்னஸ் தெரியுது உங்களுக்கு. நல்லாவே இருக்குது. ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் முடிச்சுட்டு கஷ்டம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இல்லை வீட்டில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் அது பேசினு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ பா பா சீனா நெக்ஸ்ட் வீடியோ சரியா பா வஞ்சிவா. இப்போ எங்கே இருக்கணும், இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இது பேசுவாங்கன்னா அந்த மணிக்கண்டன் அந்த பீஸா தோசை அது எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. அதை உங்கள்கிட்ட நீங்கள் ஜெனிநாடு சொன்னீங்க, அதான் சொன்னாங்க. சாப்பிட்டு நல்லாருமே தெரிஞ்சுது. சாப்பிட்றதுமே புளிப்பு டேஸ்ட்டு, சாசை ஊற்றி அப்படியே ஊற்றிட்டாங்க. புளிப்பு டேஸ்ட்டு இப்போ மற்ற எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஹோட்டலில் பட் அது மட்டும் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு. மற்ற எல்லாமே செம்ம செம்ம செம்மையாக இருந்துச்சு. அந்த போட்டாலாம் அடிச்சிக்க முடியாது வெஜ் ஹோட்டலில். பட் அந்த தோசை மட்டும், அந்த பீஸா தோசை மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் மாற்றணும் நல்லாயிருக்கும். இல்லை அதை இப்போ வைக்க வேணாம்னு சொல்கிறேன். அந்த மாற்றம் நல்லாயிருக்கும். பட் அது கொஞ்சம் நல்லா இல்லை. அது கொஞ்சம் வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் அது மட்டும் மாற்றிக்கோங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் எதையும் பிறந்த மாட்டேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஹோட்டலில். மற்றபடி எல்லாமே டாப்னா ஆச்சுன்னு இருந்தது. அந்த இது மட்டும்தான் மஸ்ட் ரெக்கமெண்ட் வந்து எல்லாமே. இது தோசை நான் ரேகர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதை நீங்களே பார்த்து வீடியோ கடையை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மாற்றிக்கோங்க. நான் அந்த மீட் பண்ணாதீங்க.